ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சில விஷயங்கள்ன்றதை நான் ஷேர் பண்ண போகிறேன் ரிகார்டிங் லியோ. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு விளம்பரம் இருக்குது, நடுவில் எங்கேயாவது போட்டு விடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைனா தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி விட்டு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அது முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். லியோவோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக களைகட்டுதுங்க. இந்த களைகட்டுறது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிளிம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் அவர்களும் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணுறா போல ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு பிஜிஎம். அண்ட் ரீசெண்டாக சஞ்சய் தத் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரோலெக்ஸ் சீனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், விக்ரம் படம் ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணதே லோகேஷ் அவர்கள் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இதில் அந்த சாயல் வருது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் அந்த சாயல் வராது, கரெக்டுங்களா? எல்சியூ அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்லிங்க் தான். ஒரு ஒரு படத்துக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீரிஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இது ஒரு பார்ட்டாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அந்த இன்டர்லிங்க் சீன்ஸ் மாதிரி சாயல் இதில் தெரியறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய் தத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் ஒரு பெரிய ஈகல் காட்டுவாங்க, ஆனால் ரோலில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. மிஸ்கின் அவர்களாக இருக்கட்டும், பிரியானந்த் அவர்களாக இருக்கட்டும், அனுராக் அவர்களாக இருக்கட்டும், அது மாதிரி இன்னும் ஃபியூ கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. லைக் மன்சூர் அலிகானா, மேம் மன்சூர் அலிகானா ஒரு சப்போர்ட்டிவ் ரோலில் இருக்காரா என்னன்னு தெரியல. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பிளாட் இந்த ஒரு லியோ படத்துக்கு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு படத்தில் உண்மையாக வரும்னு தெரியல. இது மேபி ஸ்பாய்லராக இருக்கலாம். அப்படி ஸ்பாய்லர் முன்னாடியே நான் சொல்கிறேன், நான் டிஸ்க்ளைமராக, நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்பாய்லர் ஏன் ப்ரோ சொல்கிறீங்கன்னு, பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியாவது இது சொல்லணும்னு சொல்லிட்டு. லியோ படத்தில் ஒரு 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 சீன் இருக்குமா, அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் நம்ம சூர்யா அவர்கள்கிட்டருந்து நம்ம தளபதி அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் கன்வர்சேஷன் போகுமா, இந்த ஒரு சீன் இந்த படத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேட்க பயங்கரமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த படம் எல்சியூவில் தான் இருக்குது, 90% பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. அண்டு சூர்யா அவர்கள் அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் கால் பண்ணி தளபதி கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஸ்டார்டிங் சீனாக இருக்குமா இல்லை இன்டர்மிஷன் சீனாக இருக்குமான்னு தெரியல. பட் அது வரும்போது வேற மாதிரி ஒன்று ஹைப் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷேர் இருக்கும். ஆல்ரெடி சூர்யா ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் ரோலெக்ஸ் சீன் இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆசை. ஸோ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அதில் இன்டர்லிங்க் ஆகணும், கமல் சாரும் வரணும், புது புது ஹீரோஸ் உள்ளே இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ளூடிங் மீ. இந்த ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் மூவியாக எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டே ரீசெண்டாக நடந்த ஃபேன்ஸ் மீட்டில் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா கிட்ட சொல்லியிருந்தாரா, சூர்யா அவர்களும் இம்ப்ரெஸ் ஆகிருக்கார். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கதாபாத்திரத்தை டிசைன் பண்ண லோகேஷ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு மேசிவான ஒரு இன்டர்வல் பிளாக்ன்றது கண்டிப்பாக கொடுத்துருப்பார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, படம் வந்தால் தான் நமக்கே தெரியும். நம்ம தளபதி அவர்களோட கெரியரில் தி பெஸ்ட் இன்டர்வெல் பிளாக் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? ஐ எம் வெயிட்டிங். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வெல் பிளாக்கை பீட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. ஈவன் மாஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு டைலாக் தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவார், அதுக்கப்புறம் நான் நேரில் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லுவார். தவிர அப்போ கூட அந்த இடத்துல அந்த ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு டேக்லைனு ஒன் ஆஃப் த லைக் கிளாஸியான ஒரு இன்டர்வெல் பிளாக்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. லியோ படத்தில் அதை பீட் பண்ணுற மாதிரி தளபதி அவர்களோட கெரியர் டில் நவ் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு, திஸ் இஸ் கோன் ஆஃப் பி ஒன் ஆஃப் த மேசிவ் இன்டர்வெல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன். அது சொல்லும்போதே எவ்வளோ ஹைப்பாக நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இது ஓவர் ஹைப்லாம் கிடையாது, அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் லோகேஷ் அவர்கள் மேலே. ஏன்னா ஏகப்பட்ட படங்களை அவர் பார்த்துருப்பார், இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பார், அதுக்கான ரிவ்யூஸும் பார்த்துருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு படத்தில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதே மிஸ்டேக் நம்மளும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க இப்போ நம்ம தளபதி அவர்களோட ஒரு விருப்பமோ இல்லை டைரக்டர் ப்ரொடியூசரோட விருப்பமோ அதெல்லாம் கிடையாது. என்னோடய போக்கில் என்னை விட்டுருங்க, நான் என் ஸ்டைலில் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் இறங்கியிருக்காரு. தட் மீன்ஸ் அவருக்கு அந்த டைரக்டர் விஷன் இருக்கும்ல, நான் எழுதின ஸ்கிரிப்ட் இது, இப்படி தான் வரணும் ஃப்ரேம், இப்படி தான் படம் முடியணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 100% அவரோட அவர் ஃப்ரீடமில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லும்போதே எனக்கு எடே படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கடா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அந்த ரோலெக்ஸ் கால் பண்ணுற சீன் எப்படி இருக்க போகுது, அது இந்த மாதிரி சீன் இருக்கா உள்ள இல்லை, நான் கேள்விப்பட்டது ஒரு வேளை ஃபேக்காக இருக்குமோ எதுவும் தெரியல. பட்
நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நல்ல ஒரு ஒரு டப்பு ஃபுல்லாக ஐஸ் கொட்டிட்டு அதில் குளிச்ச மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கு மனசு இந்த ஒரு நியூஸ்லாம் கேட்கும்போது. நீங்கள் தான் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லியோ டீம்லேருந்து அப்டேட் வருதோ இல்லையோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு முடிகிற வரைக்கும் அந்த ஹைப்லேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களை வேலை வச்சுக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிறப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக நம்மளாம் சேர்ந்து படம் பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சில பேர் இந்த நேபாள் ரைடு என்ன ப்ரோ லக்னோவோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறீங்க. ஒரு விஷயம் ஆச்சு, பட் இப்போ வந்து அந்த வீடியோவாக என்னால் பண்ண முடியாது. ஒன்ஸ் அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த சீரீஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் தான் பெண்டிங் இருக்கும். இன்னும் சில பல வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கிறது ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு விஷயம், அதுவும் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் காரோட மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அந்த வீடியோஸ்க்கும். இன்னும் நிறைய வீட்டுக்கு சந்திக்கிறேங்க. ஸ்பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா. அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த விளம்பரத்தை நிறைய பேர் தள்ளி விட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.